ஹாய் லேனர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, ஹவு டு மேக் மணி ஆன்லைன், அதாவது ஆன்லைனில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது ஜென்யூனான வழி. நம்ம சேனலில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஜென்யூனான வழி தான் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த டேட்டா என்ட்ரி பணம் சம்பாதிக்கிறது, இன்றைக்கி பண்ணால் நாளைக்கே பணம் வரும், இந்த மெத்தடை நம்ம என்றைக்குமே சஜஷனே பண்ணுறது இல்லை. நான் லாஸ்ட் வீக் வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதில் ஹவு டு மேக் மணி ஆன்லைனில் 4 மெத்தட் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெத்தட் வந்து சொல்லிக்கிறேன். இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு வெப்சைட் இருக்குது, நான் எப்பவுமே ஜென்யூனான வெப்சைட் தான் சஜஷன் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பெரிய எக்ஸ்பர்ட், நான் வந்து உதாரணத்துக்குன்னு சொல்கிறேன், நீ எந்த ஃபீல்டில் வேணால் எனக்கு குக்கிங்கில் இருக்கலாம், ஃபிட்னஸில் இருக்கலாம், ஹெல்த்தில் இருக்கலாம், எந்த வேணால் உங்களுக்கு எந்த ஃபீல்டு நல்லா தெரியுமோ அதை பண்ணி ஒரு வீடியோவாக, இப்போ எப்படி நான் வீடியோவாக மேக் பண்ணி வர பேசிக்கேன், அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு வீடியோவாக மேக் பண்ணிவிங்க. உடனே ப்ரொஃபஷனல் வீடியோன்னா ப்ரொஃபஷனல் கேமரா வேணும், அந்த மாதிரி ப்ரொஃபஷனல் மைக் வேணும், இந்த மாதிரி எதுவுமே நினைக்கிங்க. உங்களால் பேசிக்காக இருக்கிற வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியும். ஒருவேளை உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் ப்ரொஃபஷனலான கேமரா, ப்ரொஃபஷனலாக மைக் வேணும்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோக்குள்ளே கமெண்ட் பண்ணுறேன். கமெண்டில் வந்து பெஸ்ட் கேமரா அண்ட் மைக் சஜஷன் பண்ணுற, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான் பாருங்கள். நான் இப்போ பேச வந்து அதை பற்றி இல்லை, பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து ஒரு கோர்ஸாக க்ரியேட் பண்ணிட்டு அந்த கோர்ஸை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் உடிமின்னு ஒரு வெப்சைட் இருக்குது, இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா இதை எதை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறையா கோர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டில் லேர்ன் பண்ணுறேன்னா, சர்ச்சிங் எனி திங்கில் போய்ட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா நிறையா கோர்ஸ் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு தமிழ் தான் தெரியும், அந்த மாதிரி கவலைப்படுவாங்க, தமிழ்லேயே நிறையா கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் பண்ணலாம், நிறைய கோர்ஸ் வந்து பண்ணலாம், ஓகேங்களா. இந்த ஒருத்தர் இருக்கவங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் வந்து இப்போ ப்ரொவைட் பண்ணுறாரு, ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 455 ரூபா. இந்த மாதிரி நீங்களும் ஒரு கோர்ஸ் மேக் பண்ணி இந்த மாதிரி உடம்பில் அப்லோட் பண்ணலாம். உங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, தமிழாக இங்கிலீஷ் போது எந்த ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் அமௌண்ட் பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் நாலேஜை வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கோர்ஸாக டெலிவரி பண்ணுறீங்க. இதை அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கணும். நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப வேல்யூபுளாக இருக்கணும், அது வந்து யூஸருக்கு வந்து பயன்படணும். நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நீங்கள் எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபீல்டில் ப்ரொவைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூபுளாக இருக்கணும். அப்போ தான் உங்கள் கோர்ஸ் வந்து பை பண்ணுவாங்க, அது ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், புரியுதுங்களா. இந்த உடம்பில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது, அப்போ கோர்ஸ் அப்லோட் பண்ணுறதை பற்றிலாம் நிறையா யூடியூப் சேனல் நிறையா வீடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நான் அதெல்லாம் இது பண்ணி உங்கள் டயத்தை வந்து வேஸ்ட் பண்ண விரும்பல. இந்த வீடியோவில் ஜஸ்ட் என்னென்ன மெத்தட் இருக்குது அவ்வளோதான். இப்போ உடம்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ஸ், அதாவது கோர்ஸ் கிரியேட் பண்ணுறது என்ன பொறுத்தல கொஞ்சம் சிம்பிளான வழி தான், ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் உட்காந்து அமைதியாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஒரு கோர்ஸாக கன்வே பண்ண போகிறீங்க, அவ்வளோதான், ஓகேங்களா. நீங்கள் கோர்ஸை கிரியேட் வீடியோவாக கிரியேட் பண்ணி அதை உடம்பில் அப்லோட் பண்ணுறீங்க. உடம்பில் நீங்கள் உடம்பில் எப்படி பிஸ்னஸ் அப்லோட் பண்ண தெரியலனா, யூடியூப்பில் போய்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்காமல் எப்படி பண்ணணும்னு. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை கூட உடம்பின்னு போட்டீங்கன்னா லாட் ஆஃப் வீடியோஸ் வரும், எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு இதை பார்த்து நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், ஓகேங்களா. தென் இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு தடவை இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணி போட்டிங்கன்னா உங்கள் கோர்ஸ் வந்து எப்போ பை பண்ணாலும் சரி, இப்போ அடுத்த மாதம் சரி, அடுத்த வருஷம் சரி, இன்னும் 5 இயர்ஸ் கழிச்சு இந்த கோர்ஸை பை பண்ணாலும் உங்களுக்கு ஒரு கமிஷன் வந்துகிட்டே இருக்கும். அந்த கமிஷன் பேஸ் அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ நான் அந்த தூரம் கோர்ஸ் வைக்கிறீங்களா, அது உங்களுக்கு எவ்வளோ கமிஷன் வரும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனான வலிசை மட்டும் சஜஷன் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இதை பற்றி உடம்பை பற்றி மோர் டீட்டெயில் வேணால் நீங்கள் கூகுளில் ரெஃபர் பண்ணிக்கலாம், யூடியூப்ல ரெஃபர் பண்ணிக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. நான் இந்த மெத்தடில் என்ன வலி அதை மட்டும் சொல்கிறேன். இது கோர்ஸ் மேக் பண்ணி வீடியோ போட போகிறீங்க, அதுக்கு எவ்வளோ காஸ்ட் வேணும் அவ்வளோ காஸ்ட் போட போகிறீங்க. இதில் வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இல்லை, தமிழ் இங்கிலீஷ் ஹிந்தி நீங்கள் எந்த லாங்குவேஜ் இல்லைனா போட்டுக்கலாம், நோ ப்ராப்ளம், ஓகேங்களா. ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபைவர் வெப்சைட் இருக்குது. இது எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ரொவைடர். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வெப் டெவலப்மெண்ட் நல்லா தெரியும் அப்படின்றதுல நான் இங்கே வந்து நான் ஒரு வெப் டெவலப்மெண்ட் போடுவேன். வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து யாருக்கு தேவைப்படுதோ அவங்க வந்து என்னை வந்து ஹையர் பண்ணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட் சர்வீஸ் வந்து இங்கே எப்படி போட்டிருக்காங்கன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஒருத்தர் போட்டிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு இந்த ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. என்ன போட்டிருக்கோம், ஐ வில் பி ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ரிஜெக்ட் இன் ஜேஎஸ். அதாவது அவருக்கு தெரிஞ்சதை அவர் போட்டிருக்காரு, ஓகேங்களா. போட்டு அவரை பற்றி அபவுட் கொடுத்துருக்காரு, அவரை பற்றி அவருக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் போட்டிருக்காரு. இந்த இடத்துல வந்து அவர் எவ்வளோ நல்லா டெலிவரி பண்ணார், எவ்வளோ ப்ரைஸ் இதெல்லாம் கொடுத்துருக்காரு, அதில் 3 ரேஞ்ச் இருக்குது. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ அது வந்து ஃபைவரில் அப்லோட் பண்ணுங்கள். அதை எப்படி அப்லோட் பண்ணுறேன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்துல வந்து கிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன டெக்னிக்கலாக எந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குமோ அதை ப்ரொவைட் பண்ணுங்கள், ஓகேங்களா. நீங்கள் எல்லாத்தையும் இது பண்ணி அதாவது
நமக்கு ஒரு விஷயம் லேசாக தெரியுன்றக்காண்டி இதில் போட்டு இது பண்ணிடுறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு விஷயம் நல்லா தெரியுதோ அந்த விஷயத்தை வந்து கோட்ஸாக ப்ரொவைட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா நிறையா, இப்போ நீங்கள் ஒரு கோட் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணி ஒருத்தவங்க வாங்கி வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகினாலும் நல்ல ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் தேடி வருவாங்க. இன்கேஸ் நீங்கள் ஏதாச்சும் தப்பாக ப்ரொவைட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு அந்த ப்ரொவைட் பண்ண தெரியலனா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த 5-star ரேட்டிங் கொடுத்துருவாங்களா, இந்த மாதிரி ரேட்டிங்ஸ் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. உங்களை அடுத்து யாருமே உங்கள்கிட்ட உங்கள் சர்வீஸ் வந்து எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து கிஃப்ட் கிரியேட் பண்ணுறது, கிஃப்ட்னு சொல்லுவாங்க, அது கிரியேட் பண்ணுறது ஈஸி தான். அது எப்படின்னு நிறையா யூடியூப் சேனல் வந்து தமிழ்லேயே நிறையா சேனல் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி டி என்டர்பிரனர்னு ஒரு தமிழ் சேனல் இருக்கும், அந்த சேனல் வந்து சூப்பராக அழகாக சொல்லியிருப்பாங்க எப்படி நம்மளுக்கு என்ன ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறது அப்படின்னு. அதை பார்த்து அதை அந்த வீடியோட லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தர்றேன், நீ அதையும் செக் பண்ணிக்கோங்க. எப்படி கிரியேட் பண்ணணும், எப்படி இந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான ப்ரொஃபைல் வந்து கிரியேட் பண்ணணும். இதிலே பெஸ்ட்டாக நிறைய பேர் இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரேட்டிங்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோசியல் மீடியா மாதிரி இருக்குது, சோசியல் மீடியா மாதிரி இந்த மாதிரி சர்வீஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த அவர் பார்த்தீங்கன்னா ஐ வில் ரீச் ஹேஷ்டாக் டு க்ரோ யுவர் இன்ஸ்டாகிராம் ஆர்கன் இன்ஸ்டாகிராம் இந்த வந்து ஆர்கானிக்காக நான் ப்ரொவைட் பண்ணி தருவேன், ரீச் பண்ணி தருவேன், எனக்கு வந்து 1600 போட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான இமேஜ் அண்ட் கண்டென்ட் இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா உடிமை அண்ட் ஃபைவர் ரெண்டு பார்த்தோம். உடிமையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து கோட்ஸை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணாதான் உடிமை. ஃபைவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச சர்வீஸை வந்து இங்கே சொல்கிறீங்க, எனக்கு இந்த மாதிரி வெப் டெவலப்மெண்ட் தெரியும், இதெல்லாம் தெரியும், அதாவது உங்களுக்கு தெரிஞ்சது ஏ டு ஜெட் டீட்டெயிலாக கொடுங்க. நான் ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அந்த வீடியோ எங்கே இருக்குன்னு தெரியல. ப்ளஸ் வந்து ஜிப் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறையா யூடியூப் சேனல் இருக்குது, அந்த வீடியோஸ் அது உங்கள்கிட்ட போய் பார்த்துக்கோங்க. அவங்க வந்து நல்லா இன்னும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ப்ரைஸ் இதில் எல்லாத்தையும் போடுங்க. அதே மாதிரி இங்கே ப்ரைஸ் போடல் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ப்ரைஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ப்ரைஸ் வந்து போடுங்க. ஓகேங்களா? இந்த ரெண்டு வழியில் மேக்கை ஜென்யூனாக மணி ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ ரிலேட்டட் ஏதாவது டவுட் இருந்தால் இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், மேக் மணி, ஆன்லைன், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் இதில் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இந்த மாதிரி வேலியபுளான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.